கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டிலே மத்திய ஆளும் பாஜக அரசினால் பல்வேறு கட்ட முயற்சிகளில் முஸ்லிம் விரோத போக்கை கையாளப்படுகிறது. அதை நாம் தற்பொழுது வாழுகின்ற சூழலில் பல கட்டங்களிலே உணர்ந்து வருகிறோம். அதில் ஒன்றாக தற்சமயம் முத்தலாக் என்கின்ற முறை, அந்த முறையில் யார் தலாக் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும். இப்படி பல்வேறு விதமான சட்டத்தை தற்பொழுது இயற்றியிருக்கிறார்கள். முத்தலாக் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றுதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாம் சொல்லுகிற தலாக் முறை, முதல் தடவை தலாக் நிகழ்கிறது என்றால் சிறிது காலம் அவகாசம், அதிலே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் என்றால் பிரிந்து கொள்ளலாம், மீண்டும் சேர நினைத்தால் அவர்கள் சேர்ந்தும் கொள்ளலாம், மீண்டும் பிரச்சனை, மீண்டும் தலாக்கு விடப்படுகிறது என்றால் அந்த சிறிது அவகாசம், அந்த அவகாசத்துக்கு பிறகு இவர்கள் சேர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம், அதற்கு பிறகும் பிரச்சனை வருகிறது, மூன்றாவது முறையும் தலாக்கு விடப்படுகிறது என்றால் இப்பொழுது சேர்வதற்கான வாய்ப்பு அடைக்கப்படுகிறது என்று மூன்று கால இடைவெளிகளை கொண்டு இந்த இஸ்லாம் தலாக் முறையை சொல்கிறது. ஆனால் இதை விளங்காத சில இஸ்லாமியர்கள் தலாக் 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 என்று மூன்று முறை இந்த தலாக்கை சொன்னாலே அதே நேரத்தில் மூன்று தலாக் நிகழ்ந்துவிடும், சேர்வதற்கான வாய்ப்பு அடைப்பட்டு விடும் என்று இவர்கள் விளங்காமல் சட்டம் ஏற்றி வைத்திருப்பதினால் தற்பொழுது இந்த காவிகள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லவில்லை, அதனால் நீக்குகிறோம் என்று சொன்னால் அது வேறு விஷயம். இதை அமல்படுத்தினால் அவர்களை சிறையில் அடைப்போம், அவர்களை தண்டிப்போம் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க முஸ்லிம் விரோத போக்கினை கையாளக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. சிறையில் அடைத்துவிட்டால் இந்த பெண்ணும் வாழ்க்கை இல்லாமல் நிற்பாள், அவனும் சிறைக்கு சென்று விடுவான், ஒட்டுமொத்த அந்த இஸ்லாத்தினுடைய குடும்பத்தையும் நடுத்தெருவில் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த அரசு செய்ய பார்க்கிறது. இதற்கு இடம் கொடுக்காமல் சில திருத்தங்களுடன் இந்த சட்டத்தை மட்டும் நீக்குகிறோம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது இஸ்லாத்தில் கிடையாது. அது அல்லாமல் ஒட்டுமொத்த தலாக்குக்கும் முஸ்லிம் விரோத போக்கை கையாளுகின்ற வகையிலே சட்டத்தை இயற்ற முயற்சி செய்தால் அதை கண்டித்து நம்முடைய சமுதாயம் எழ வேண்டும். அந்த அடிப்படையில் கண்டனத்தை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தெரிவித்திருக்கிறது. அந்த கண்டனத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள் பல மாவட்டங்களிலே நடைபெற இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக நாளைய தினம் திருச்சியிலேயும் திங்கட்கிழமை சென்னையிலேயும் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டு மக்கள் தம்முடைய எதிர்ப்பை காட்ட நிரூபிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் இதில் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு நல்லது செய்கிறோம் என்கின்ற பெயரில் தான் பூச்சாண்டி காட்டி தான் இந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறது. பெண்கள் தான் இதற்கு அதிகமாக எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்றால் அந்த அரசு, அந்த ஆளும் அரசு இதை கண்டு அஞ்சி நடுங்கும். அதனால் பெண்கள் அதிகமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாக்குர்தான் ஆனந்தில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.